குருவிற்கு நந்தினியின் நமஸ்காரங்கள். பகவத்கீதையின் முதல் அத்தியாயமாகிய அர்ஜுன விஷாத யோகத்தில் நாம் இருக்கிறோம். 20வது ஸ்லோகத்தை இன்றைக்கி நம்ம பார்க்கணும். பார்க்கறதுக்கு முன்னாடி கண்களை மூடிக்கொண்டு ஆஞ்சநேய பெருமானை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம தரிசனம் செய்து, ஒவ்வொருத்தருக்கு மனசில் நாமக்கல் ஆஞ்சநேயர் மனசில் வரலாம், பஞ்சவடி ஆஞ்சநேயர் மனசில் வரலாம், அல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருடைய புகைப்படம் அந்த ஃபோட்டோ மனசுக்குள்ளார வரலாம், அல்லது ஆஞ்சநேயரை நம்ம விதம் விதமாக பல்வேறு ரூபங்களில் பார்த்துருக்கோம். அதாவது சஞ்சீவி மலையை அவர் தூக்கிட்டு பறக்கிற அந்த கோலம் கூட ஞாபகத்துக்கு வரலாம். அப்படியே நெஞ்சை பிளந்து கொண்டு ராமச்சந்திரமூர்த்தியையும் சீதாபிராட்டியாரையும் தனது நெஞ்சில் வைத்திருக்கிறார் அப்படின்னு அதை காட்டின அந்த காட்சி ஞாபகத்துக்கு வரலாம். அல்லது இரண்டு கைகளிலும் அந்த பஜனை கட்டைகளை ஏந்தி கொண்டு ராம 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 ராமன்னு பஜன் பாடக்கூடிய அந்த காட்சி கூட ஞாபகத்துக்கு வரலாம். இன்னும் எவ்வளவோ விதமாக நம்ம ஆஞ்சநேய மூர்த்தியை புகைப்படத்தில் பார்த்துருக்கோம், அல்லது திரைப்படங்களில் பார்த்துருக்கோம், அல்லது டிவி சீரியலில் பார்த்துருக்கோம். ஏராளமான வகையில் ஆஞ்சநேயரை விதவிதமாக தரிசனம் செய்திருக்கிறோம். உடம்பு பூரா அந்த செந்தூரத்தை பூசிக்கொண்ட உருவத்தை கூட நாம் பார்த்திருக்கிறோம். அப்போது அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நம்ம மனசுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு வகையில் ஆஞ்சநேய பெருமானை நம்ம தரிசிக்கணும். உடல் பூரா அவரை வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வடைமாலை சாத்தி கொண்ட வகையிலோ, அல்லது வெண்ணெய்காப்பு அணிந்தவாரோ, அல்லது வெள்ளிக்கவசம் அணிந்தவாரோ, அல்லது துளசி மாலையோடோ, எப்படியோ ஒரு வகையில் இன்றைக்கி ஆஞ்சநேய மூர்த்தியை நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு இன்றைக்கி பிரார்த்தனையை தொடங்கணும். பகவத்கீதை பார்த்துட்ருக்கிற நமக்கு ஏன் வந்து இந்த 20வது ஸ்லோகத்தை கேட்குறதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயரை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம், மகாபாரதத்துக்கும் ஆஞ்சநேயருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே எழ வாய்ப்பு இருக்கிறது. அப்போ சிலருக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கும். மகாபாரதத்திலும் ஆஞ்சநேயர் வருகிறார். பீமன் திரௌபதி பாரிஜாத மலரை கேட்கிறாள். அதை எடுக்கிறதுக்காக ஒரு மரத்து பக்கமாக போகும்போது அங்கே பெரிய உருவமாக ஆஞ்சநேய மூர்த்தி படுத்து கிடக்கிறார். அவருடைய அந்த வயதான தோற்றம், அவர் உடம்பு பூரா நரைச்சி போயிருக்கு. பீமனுக்கு பார்க்க கேலிக்குரியதாக அவர் இருக்கிறார். உடனே நான் நகர்ந்துக்கோ கொஞ்சம், நான் போய் மலரை பறிக்கணும் அப்படின்னு சொல்லி பீமன் வந்து எகத்தாளமாக பேச ஆஞ்சநேயர் என்ன சொல்கிறாரு, எனக்கு உடம்பே முடியலப்பா, நான் என்னால் நகரவே முடியாது, உன்னோட வாலையாச்சும் கொஞ்சம் நகர்த்திக்கோ, நான் வந்து மேலே இடறிக்கிட்டு போக முடியாது, கொஞ்சம் தள்ளிப்படுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது என்னால் நகர முடியாதுங்கும்போது வாலை வந்து நீயே வேணால் நகர்த்தி போடு அப்படின்னு சொல்லி அந்த வாலை கூட பீமனால், அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி புஜபலசாலி அப்படி இருக்கக்கூடிய பீமனால் அந்த வாலை கூட ஒரு இன்ச்சு நகர்த்த முடியல. அப்போ தான் ஆஞ்சநேயர் என்பதை அவன் உணர்ந்து கொள்கிறான். வாயு புத்திரர்களாகிய இருவரும் அண்ணன் தம்பிகள் அப்படிங்கிறது தெரிய வர ஆலிங்கனம் செய்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு கதை மகாபாரதத்தில் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் ஆஞ்சநேயர் சம்மந்தப்பட்ட பல கதைகளை டிவியில் பார்க்கும்போதோ அல்லது திரைப்படத்தில் பார்க்கும்போதோ இந்த காட்சிகளை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கிறது. சரி, இப்போ யுத்த காலத்தில் அவருக்கு என்ன வேலை அப்படிங்கிற இந்த கேள்விக்கு 20வது ஸ்லோகத்தில் நமக்கு விடை இருக்கிறது. இப்போ நம்ம ஆஞ்சநேய பெருமானை வணங்கி கொண்டு 20வது ஸ்லோகத்தை தொடங்கலாம். அப்பால் இருதிரத்தும் அம்புகள் பறக்க தலைப்பட்டன. அப்போது குரங்கு கொடி உயர்த்த பார்த்தன் திருதராஷ்டிர கூட்டத்தாரை நோக்கி வில்லை ஏந்தி கொண்டு கண்ணனை பார்த்து சொல்லுகிறான். இப்போ இந்த இடத்துல ஆஞ்சநேய மூர்த்தியினுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கிறது கொடி ரூபமாக. குரங்கு கொடி உயர்த்த, அப்போ அர்ஜுனன் தேரில் உயரத்தில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய கொடி குரங்கு கொடி, ஹனுமன் கொடி தான் அங்கே இருக்குது. அர்ஜுனனை பாதுகாக்கும் பொருட்டு தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு வர வேண்டிய ஆபத்தை எல்லாம் தடுத்து நிறுத்துகிறார். அவர் சாரதியாக இருந்து அந்த செயலை புரிந்து வருகிறார். அவருக்கு பக்க பலமாக அங்கு ஆஞ்சநேயர் பல விற்களுடைய அந்த அம்புகள் வந்து தைக்கக்கூடிய பல அம்புகளை ஆஞ்சநேய மூர்த்தி தன்னுடைய நெஞ்சில் தாங்கி கொள்கிறார். ஆஞ்சநேயர் அனுமனாக அனுமன் கொடியாக அங்கு உயரத்தில் பறந்து கொண்டிருக்கிறார். அந்த கொடி ரொம்ப முக்கியம். ஒரு நாட்டிற்கு எப்படி அந்த கொடி முக்கியமோ, அந்த தேச கொடி அப்படிங்கிறத நம்ம எவ்வளவு உயர்த்தி அதை நம்ம எப்படி நம்ம பெருமையாக நினைப்போமோ,
அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாட்டிற்கும் அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர்களுக்கும் ஒரு கொடி இருந்தது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சிறப்பான பிரத்யேகமான கொடி உண்டு. அதில் அர்ஜுனனுடைய தேரில் பறக்கக்கூடிய கொடி ஹனுமன் கொடியாக அமைந்ததற்கு காரணம் ராமருடைய மறு அம்சமாகத்தான் கிருஷ்ணர் அங்கு தோன்றியிருக்கிறார். அதை உணர்ந்தவராக ஆஞ்சநேயர் இருக்கிறார். ராமர் எந்த ஃபார்மில் இருந்தாலும் சரி அங்கே நான் இருப்பேன் அப்படிங்கிறது தான் ஹனுமன் அந்த இடத்துல சேவகனாக அங்கே வந்து கிருஷ்ணர் என்ன ஒரு ஆணை பிறப்பித்தாலும் அந்த இடத்துல செயல்படுத்தக்கூடிய வகையில் நான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ஹனுமன் இருப்பதற்கான காரணம். கிருஷ்ணர் ஹனுமனை இங்கே நீ இருக்கணும் அப்படின்னு ஆணையிடணும்னு அவசியம் இல்லை. கிருஷ்ண பரமாத்மா ராமருடைய சுரூபம் என்பதால் ராமராக அவர் கண்ணை மூடி எப்போ வேணாலும் தரிசனம் பண்ணிப்பார். கிருஷ்ணரை அதாவது கைகளில் புல்லாங்குழலோடும் அந்த தலை கிரீடத்தில் அந்த மயில் பீலிகை அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் கிருஷ்ணரை பார்த்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் ராமராக நினச்ச மாத்திரத்தில் பார்த்துக்க முடியும். இதுதான் வந்து ஆஞ்சநேய மூர்த்தியினுடைய மனநிலை. அப்படி இருக்கிறதுனால அங்கே அந்த கொடியில் ஹனுமன் கொடி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கிறது தான் பாண்டவர்களுடைய ஜெயத்திற்கு வெற்றிக்கு ஒரு காரணமாக நம்ம அந்த கொடி வெற்றிக்கான கொடி அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் நமக்கு தெரிய வருது. அதோட இன்னொரு விஷயமும் பார்த்தன் திருதராஷ்டிர கூட்டத்தாரை நோக்கி வில்லை ஏந்தி கொண்டு எதிர்புறம் இருக்கக்கூடிய கௌரவர்கள் அணியை திருதராஷ்டிரனுடைய அணி அல்லவா, திருதராஷ்டிரன் அந்த இடத்துல இல்லட்டா கூட அவருடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால எதிரணியில் இருக்கக்கூடியவர்களை நோக்கி தன்னுடைய வில்லை ஏந்தி கொண்டு கண்ணனை பார்த்து சொல்லுகிறான். கிருஷ்ணரை பார்த்து என்ன சொல்ல போகிறாங்கிறது தான் அடுத்த ஸ்லோகமாக வரப்போகுது. ரெண்டு பக்கமும் அம்புகள் பறக்க ஆயத்தமாக இருக்கின்றன, அம்புகள் பறக்க தலைப்பட்டன. அப்போது குரங்கு கொடி உயர்த்த அந்த இடத்துல பார்த்தனுடைய தேரின் உச்சியில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய கொடி ஹனுமன் கொடி அப்படிங்கிற அந்த தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹனுமனும் இருக்கிறார், அங்கே கிருஷ்ண பரமாத்மா இருக்கிறார். இதற்கு மேலே அங்கே வெற்றிக்கு என்ன பஞ்சம், இது எல்லாமே தீர்மானமான ஒரு எண்ட் ரிசல்ட்டு தெரியும். பாவம் அஞ்ஞானிகளாக கௌரவர்களும் இருக்கிறார்கள், பாண்டவர்களும் இருக்கிறார்கள். பாண்டவர்கள் தரப்பில் அர்ஜுனனுக்கு கவலைக்கு வேலையே கிடையாது. அங்கே வந்து கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை, வெற்றி அவன் பக்கமே அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா இருக்கிறார், தனது கொடியாக ஹனுமன் தன்னை காக்கக்கூடியவராக இரட்சகனாக இருக்கிறார், கிருஷ்ணருக்கு அங்கே சேவகனாக அங்கே வந்து நிற்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிந்திருந்தும் அஞ்ஞான நிலையில் அர்ஜுனன் இருக்கிறான்ங்கிறது தான் துரதிருஷ்டமான ஒரு நிலை. அதே மாதிரி கௌரவர்கள் சுயநலவாதிகள், சூழ்ச்சி மிகுந்தவர்கள், வஞ்சகத்தின் பிறப்பிடமாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் அஞ்ஞானிகள் தான், அதில் டவுட்டே கிடையாது. இப்படி இரண்டு பேருமே புத்தி இருந்தும் மந்த நிலையில் பாண்டவர்கள் இருக்கிறார்கள், புத்தியே இல்லாதவர்களாக கௌரவர்கள் இருக்கிறார்கள். இரண்டு பேரும் இப்போது சண்டைக்கு ஆயத்தமாகிறார்கள், அந்த போர் துவங்க இருக்கிறது. இதுதான் அப்போது அந்த நேரத்தில் பார்த்தன் கண்ணனை பார்த்து என்ன சொல்ல இருக்கிறான் அப்படிங்கிறது தான் நாளைக்கு ஸ்லோகமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த நாள் மிக அழகான அற்புதமான அன்பு நிறைந்த நாளாய் அமைந்திட நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள். நன்றி.